பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் லேயர் வரம்பை கணக்கிட புதிய அம்சங்களை சேர்த்திருப்பது இட ஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கும் பாஜக அரசின் சதி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மண்டல் கமிஷன் வழக்கில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்த ஒன்பது நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது உருவாக்கப்பட்ட கிரீமிலேயர் என்ற பொருளாதார வரம்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயர்த்தப்பட வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவித்துள்ளார் பனிரண்டு ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக முறையாக உயர்த்தப்பட்ட கிரீமிலேயர் வரம்பு படிப்படியாக அதிகரித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதாகவும் இந்த வரம்பை பதினாறு லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என மத்திய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதையும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் ஆனால் இதனை பொருட்படுத்தாத மத்திய அரசு கிரீமிலேயரை கணக்கிடும் போது பெற்றோரின் மாத சம்பளம் மற்றும் விவசாய வருமானத்தை சேர்த்து திருத்தம் கொண்டு வருவது பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டு உரிமையை முற்றாக ஒழிப்பதற்கான சதி என்றும் தொல் திருமாவளவன் சாடியுள்ளார் இந்த சமூக அநீதியை நிறுத்திக்கொண்டு கிரீமிலேயரை முற்றாக ஒழிக்க சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய அரசை தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்